ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் வந்து இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் டெலிகிராம் லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா எந்தெந்த அப்ளிகேஷன் கரண்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன்லேருந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் டெய்லியுமே டெலிகிராம் சேனல் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பீப்புள் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் ஜஸ்ட் ஒரு 5 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா கேரண்டியாக மினிமம் 1 ருபீலேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ரேண்டமாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கூட நான் டெய்லி இதில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு 200 பேத்துக்கு மேலே டெய்லியுமே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் அடிக்கடி இதில் தான் ஷேர் பண்ணுவேன். முக்கியமான அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன், லிமிட்டட் டைம் ஆஃபர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட பேமெண்ட் எல்லாமே டெலிகிராம் சேனல் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வீடியோவில் பேமெண்ட் பக்காவாக கொடுக்கக்கூடிய நியூவாக லான்ச்சாக இருக்க சூப்பரான ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் போய் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட் அதில் கொடுத்துருக்கேன், சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஜஸ்ட் 3 ருபீஸ் இருந்தாலே நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே, பேங்க் எதில் வேணால் ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் லைவாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி லைவாக ஏர்ன் பண்ணி லைவாக விட்ரால் பண்ணி ப்ரூஃபும் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் என்ட்ரை பாருங்கள். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு நியூ யூஸராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே வர ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் எப்போலாம் ஏனி வீடியோ போகிறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட பேமெண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைவாக பார்த்துக்கலாம். என்கிட்ட வந்து பாருங்கள் 30,899 காயின்ஸ் இருக்குது. இதை நான் விட்ரால் பண்ணுறதுக்கு கீழே வந்து பாருங்கள் யூபிஐ கேஷ் கொடுத்துருக்காங்க, பேடிஎம் வவுச்சர் கொடுத்துருக்காங்க, கூகுள் பே கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து கூகுள் பே அப்புறம் வந்து ஃபோன்பேலாம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்து சொல்லுங்க அப்புறம் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் பே, ஃபோன்பேக்கு விட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூபிஐ கேஷ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் 500 காயின் சேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் ஏர்ன் பண்ண கேஷை இன்ஸ்டண்ட்டாக போய் விட்ரால் பண்ணிக்கலாம். என்கிட்ட 30,000 காயின்ஸுக்கு மேலே இருக்கனால கீழே கொடுத்துருக்க 25,000 காயின்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ வந்து 250 ருபீஸ். நெக்ஸ்ட் பேயில் என்டர் யூபிஐடி அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஜிபே இல்லைனா ஃபோன்பே இல்லைனா பேங்க்கில் கேஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பேக்குன்னு தனியாக வந்து ஒரு யூபிஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐடியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பேக்கு நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். நான் வந்து பேடிஎம் பேங்க் கூட யூபிஐடியை தான் நான் வந்து என்டர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைமிங் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ ஈவினிங் 3:42 நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக நான் லைவாக டைமிங் ஷோ பண்ணுறேன்னா பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு நீங்கள் லைவாக செக் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியிலும் அந்த இன்ஸ்டண்ட்டாக தரக்கூடிய அப்ளிகேஷனில் லைவாக டைம் செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். டைம் வந்து 3:42 ஆகுது. இவனோட பேடிஎம் பேங்க் கூட யூபிடி நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ கீழே கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து லைவாக டச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேயில் கன்ஃபார்ம் வந்து கேட்குறாங்க, நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் ரெக்கஸ்ட் சப்மிட்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணிட்டாங்க. டாப்பில் வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. 250 ருபீஸ் வந்து இவனை பேடிஎம் பேங்க்கில் வந்து ரிசீவ் ஆச்சு. இப்போ நான் லைவாக என்ன பேடிஎம் பேங்க் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட பேடிஎம் பேங்க்கு இன்ஸ்டண்ட்டாகவே ரிசீவ் ஆன பேங்க். டாப்பில் வந்து பாருங்கள் 250 ருபீஸ் அமௌண்ட் வந்து ஆப்போட நேம்லேருந்து ரிசீவ் ஆயிருக்கு. கீழே வந்து கம்ப்யூட்டர் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து பாருங்கள் டேட் அப்போ டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி 3:42 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதே டைமிங்கு என்னோடய பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரிசீவ் ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கேரண்டியாக மணி வந்து எண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 500 பேத்துக்கு மேலேயே இது வரைக்கும் பேமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து காமிக்கிறேன். டெலிகிராமில் சப்ஸ்கிரைபர் ஏன் பண்ண ப்ரூஃபை எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, எல்லா அப்ளிகேஷனோட பேமெண்ட் நான் வந்து இதில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். இதில் வந்து பாருங்கள் எல்லா ப்ரூஃபும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, நான் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஷேர் பண்ண ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏன் பண்ண ப்ரூஃப் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இவனோட பாட் லிங்க் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஏன் பண்ண ப்ரூஃப் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரூஃப் 5 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபர் ப்ரூஃப் 4, அப்புறம் வந்து 3, 2 இந்த மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிங்க. ஏகப்பட்ட ப்ரூஃப் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா குரூப் வந்து ஃபுல்லாகிடும். அதுக்காக தான் நான் வந்து சில ப்ரூஃப் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க.
டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் வந்துட்டிங்கன்னா ஆப்போட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டில் நீங்கள் சோல்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் ஆறு மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துக்குங்க. நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆப்போட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்து சைன் அப் போனஸாக 499 கேன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டே நமக்கு வந்து 100 கேன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். பேலன்ஸ் 399 கேன்ஸ் நீங்கள் வந்து எங்கே செக் பண்ணணும்னா கீழே வந்து பாருங்கள் தேர்டாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்கள் டேப் டூ ஸ்க்ராட்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து 399 கேன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கோங்க. இப்போ என் வேட்டில் வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே 499 கேன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு நம்ம 500 கேன்ஸ் ஏன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஏன் பண்ண கேஸை இன்ஸ்டண்ட்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சைன் அப் போனஸாகவே 499 கேன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துறாங்க. எக்ஸ்ட்ரா ஜஸ்ட்டு ஒரே ஒரு காயின் மட்டும் நம்ம ஏன் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாகவே பேடிஎம்க்கோ இல்லை அப்படின்னா ஜிபேக்கோ இல்லை அப்படின்னா ஃபோன்பேக்கோ இல்லைன்னா பேங்குக்கோ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே விட்ரான் பண்ணிக்கலாம். பேமெண்ட் நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து லைவாக ஷோ பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் ப்ளே டைம் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ப்ளேனோ அப்படின்னு ஆப்ஷன் நான் வந்து லைவாக கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேயில் எனக்கு வந்து ரெண்டு ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே டைம் கேம்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து லைவாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி லைவாக ஏர்ன் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் ப்ளேனோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த டாஸ்க்கை நம்ம வந்து ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 22 கேன்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டோட்டலாக 1426 கேன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணிக்கலாம். கீழே இந்த டாஸ்க் வந்து பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 11 கேன்ஸ் வந்து கிளீட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் வந்து 728 கேன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். கீழே கொடுத்துருக்கேன் ப்ளேனோ அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளே ஸ்டோர் வந்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள் இன்ஸ்டால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இதை நான் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷனுக்குள்ளே வந்த உடனே பாருங்கள் லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லைனா மொபைலில் வந்து சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லை அப்படின்னா கேம் ப்ளே பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே உங்கள் மொபைலில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கேன்ஸ் வந்து கிளிட்டு ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் பைசா ரிசீவ்டின்னு கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ரிசீவ்டு 11 பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 11 கேன்ஸ் வந்து கிளிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 11 கேன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. டாப்பில் வந்து பாருங்கள் நியூ ஸ்க்ராட்ச் கார்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு நிமிஷம் கூட நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். எகெயின் நான் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 12 கேன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏர்ன் பண்ண அப்ளிகேஷனுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்காது. அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்கும்னா டாப்பில் வந்து பாருங்கள் மை ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அந்த டாஸ்க் வந்து இருக்கும். நீங்கள் திரும்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு வச்சிங்கனா ப்ளே நோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எகெயின் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்ன் பண்ண கேன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கலர் லைன் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து 728 கேன்ஸ் இந்த ஒரு டாஸ்க் மூலமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இவ்வளோ வேட்டில் வந்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே கேன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் வந்து 5899 கேன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்னோட வேட்டில் வந்து கேன்ஸ் வந்து ஆடாக இருக்குது. கீழே வந்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம், அதுக்கான ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேரில் வந்து பாருங்கள் ஸ்க்ராட்ச் கார்டை வந்து கொடுத்துருக்காங்க, இதை நான் வந்து லைவாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கு எனக்கு வந்து 33 கேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாஸ்க் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எவ்வளோ கேன்ஸ் கிடச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும்னா டாப்பில் வந்து பாருங்கள் ஹவு டு ஏர்ன் ஸ்க்ராட்ச் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா 3 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து புது புது கேம், அதாவது ஒரு கேமுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வச்சிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு கேம் வந்து டவுன்லோட் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. திரும்ப நம்ம வந்து இன்னொரு கேமை நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க வச்சிங்களா. அப்படி ஹோம் பேஜில் கீழே வந்து பாருங்கள் சர்வே டாஸ்க்கும் ஆப் டாஸ்க்கும் அன்லாக் ஆயிருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் இது வந்து அன்லாக் ஆகும், அது வரைக்கும் லாக்கில் தான் இருக்கும். இப்போ டாப்பில் வந்து பாருங்கள் டாப் சர்வே அப்புறம் வந்து டாப் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் அதிகமான கேன்ஸ் ஏர்ன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்வே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா 1720 கேன்ஸ் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணிக்கலாம். 8 நிமிஷம் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா
2960 கேன்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கலாம். ஆஃபர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள கேம்ஸ் அப்புறம் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லிக்க ஸ்டெப் அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா அவங்க சொல்லிக்க கேன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே என்ன நினைக்கலாம். இதில் வந்து கீழே வந்து பாருங்கள் சர்வே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து லைவாக கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜில் 6 கேட்டகரியில் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சர்வே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த பேஜ் கொண்டிங்கன்னா டைமிங் எவ்வளோ எவ்வளோ கேன்ஸ் கொடுப்பாங்க ரேட்டிங்ஸ் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூஸ் யா சர்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த சர்வே பிடிக்குதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சர்வே அப்படின்றது அவங்க சில கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு ரிலேட்டாக மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் ஆப் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, நான் வந்து லைவாக கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் 6 விதமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டாஸ்க் பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க, சர்வே கொடுத்துருப்பாங்க, வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன் அப்புறம் வந்து சர்வேக்குமேவும் ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாறும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பாருங்கள் ஹோம் பக்கத்தில் ஸ்ட்ரீக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா டாப்ல வந்து பாருங்கள் 7 டே ஸ்ட்ரீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த 100 கேன்ஸ் வந்து ஏன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து யுவர் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜஸை நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது அதுக்கான ரிவார்டும் தனியாக வந்து கொடுப்பாங்க. மறக்காமல் எல்லாருமே இந்த கம்ப்ளீட் ட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பாருங்கள் வாட்ச் வீடியோ அண்ட் ஏன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து வாட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் மட்டும் நான் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிறேன். இந்த டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு வந்து பாருங்கள் டிக் வந்து கொடுத்துட்டாங்க. இதே போல் நீங்கள் வந்து 7 நாளைக்கு நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா 100 கேன்சருக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஏன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்க பேஜஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறது மூலமா அதுக்கும் தனியாக வந்து ஒரு ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, கீழே வந்து பாருங்கள் நோ மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஏன் பண்ண கேன்சல் வந்து விட்ரால் பண்ணுறதுக்கு கீழே வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ரிடீம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த பேஜுக்குள்ள வந்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் யூபிஐ கேஷ் கொடுத்துருக்காங்க, பேடிஎம் வவுச்சர் கொடுத்துருக்காங்க, கூகுள் பே கார்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே இல்லைனா பேங்க்கில் கேஷ் வந்து நினச்சிங்கன்னா யூபிஐ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து யூபிஐ கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் 500 கேன் சென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே போதும். 3 டிபிஸ்க்கு நீங்கள் வந்து கூகுள் பே அப்புறம் வந்து ஃபோன்பே கேஸ் தான் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். பேடிஎம்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 500 கேன்ஸுக்கு 5 ரூபீஸ் வந்து கொடுக்குறாங்க. 5, 10, 25, 100, 250 வரைக்கும் நீங்கள் வந்து ஏன் பண்ண கேஸை இன்ஸ்டண்ட்டாகவே விட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னோட லைவ் பேஃப் நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷனை நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 500 பேத்துக்கு மேலே இது வரைக்கும் ஏன் பண்ணி விட்ரால் பண்ணி எனக்கு வந்து ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் பண்ண ப்ரூஃப் எனக்கு வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க. இதே போல் சூப்பரான சிந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.